வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பூ பார்த்திங்கன்னா நொச்சிப்பூ, நொச்சி மரம். ஆக்சுவலாக நொச்சி மரம் பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். உடல் வலி போகிறதுக்கு நொச்சி மரம் நல்லாவே பயன்படுங்க. அதுலேருந்து இலை ஒரு 10 இலை பறித்து கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணியை சாதா தண்ணியில் எடுத்து வந்து போட்டு ஒரு நாள் டு ஒரு நாளோ தினந்தோறமும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட வலிகள் எல்லாமே வந்து போகும். இதே மெத்தடில் தான் இந்த நொச்சி பூ, அந்த மரத்தில் இருக்க பூவை நீங்கள் கொதிக்க வச்சு அந்த தண்ணி போட்டிங்கன்னா உடல் சம்மந்தப்பட்ட வலிகள் எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் போகும். இதெல்லாம் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, ஒரு காலகட்டங்களில் நம்முடைய முன்னோர்கள் பண்ணது தான். நம்ம மறந்துட்டோம், நான் ஜஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். இது வந்து மலர் மருத்துவம், மலர் தீர்வுகள், மலர் வைத்தியம் எப்படினாலும் வச்சுக்கோங்க. அந்த வகுப்பில் இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பேன். மத்திய அரசு சான்றிதழ் தரேன். சேரணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்து நீங்கள் வந்து படிக்கலாம். நொச்சி பூ போல் நிறைய பூக்கள் இருக்குது. ஒரு ஒரு பூக்களை பற்றி ஒரு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ கண்ணன்.